அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய கலைமணியில் இருக்கே செப்டம்பர் 10ஆம் தேதி சரியாக காலை 5 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கான விரிவான கலைமணியில் இருக்கே இதுவரையிலும் முத்துசெல்வம் மதன்மணி யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தற்போதைய நிலவரப்படி தெற்காந்திரா மற்றும் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவுக்கு நேர்கிழக்காக, ஆந்திர மாநிலத்திற்கு நேர்கிழக்காக எதிர்பார்க்கப்பட்டது போலவே காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாக நீடித்து வருகிறது. இது 24 மணி நேரம் முதல் 35 மணி நேரம் வரை தொடர்ந்து அதே இடத்தில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கரையை கடந்து உள்ளே சென்று மீண்டும் அரபிக்கடலை சென்று தீவிரமடையும். அதுவரையிலும் இந்த நிகழ்வு தீவிரமாக இருக்கும் வரையிலும் தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு என்பது விட்டு ஆங்காங்கே கண்டிப்பான முறையில் கனமழையாக பதிவாக கொண்டிருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தில் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நாளையெல்லாம் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தீவிரமான தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக. அதனால் கண்டிப்பான முறையில் 9 மாவட்டங்களில் இன்றைக்கு கன முதல் மேகமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது. அதே போல் அதனை ஒற்றிருக்கக்கூடிய மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு கடலோரப் பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, இதெல்லாம் நல்ல மழை, ஓரளவுக்கு லேசான மழை, நினைக்கும் மழை, மிதமான மழை, காற்று பகுதியிலுமே பரவலான முறையில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது போலவே பல்வேறு வடதமிழக மாவட்டங்களில் மழை பெய்தது. குறிப்பாக இன்று இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே பல்வேறு இடங்களில் சென்னையிலும் சாரல் மழைகள், நினைக்கும் மலைகள், தூறல் துளிகள் நள்ளிரவிலும் தற்போதிலும் பதிவாக கொண்டு தான் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்துடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் நேற்று இரவு சிறப்பான மழை என்பது பதிவிருக்கிறது. இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகம் எங்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களாக மழை பெய்யும். மீண்டும் தமிழகத்தில் தீவிரமான மழையை பொறுத்தவரையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது அந்த 3 நாட்கள் இடைவெளி மாதிரி இருக்கும், அந்த 3 நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து தமிழகத்தில் இடைவிடாது கனமழை தான். அந்த 14ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து மழை தான். அதனால் அந்த விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டி 13ஆம் தேதிக்குள்ளே முடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.